வணக்கம் மெய்பெலியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுமதி சுரேஷன் முதலில் இலங்கை செய்திகள் இருபதாவது அரசியலமைப்பு திருத்த அனுப்பப்பட்டது அரசியலமைப்பில் முன்மொழியப்பட்ட இருபதாவது அரசியலமைப்பு திருத்தம் குறித்த வரைவு சட்ட மாதிபரின் மேலாய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளது இந்த வரைவு நீதியமைச்சின் செயலாளரோடாக தமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக சட்டமா நினைப்பதிகாரி நிஷார ஜாயவர்த்தன குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை திருத்தத்தை நீக்கி இருபதாவது திருத்த சட்டத்தை கொண்டு வரும் சட்ட மூலத்திற்கான பத்திரம் அமைச்சரவையில் முன்வைக்கப்பட உள்ளது இதனிடையே அரசியலமைப்பின் இருபதாவது திருத்தத்தை உருவாக்க நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கை அமைச்சரவைக்கு இன்னமும் கிடைக்கவில்லை என தெரிவித்துள்ள அமைச்சர் கெஹலியர் ரம்புக்வெல நிபுணர் குழுவினால் திட்டங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் அமைச்சரவையால் அவை குறித்து மதிப்பாய்வு செய்யப்படும் என்று குறிப்பிட்டார் அத்துடன் செப்டம்பரில் இரண்டாம் நாடாளுமன்ற அமர்வு வாரத்தில் இருபதாவது திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அக்டோபர் இறுதிக்குள் இருபதாவது திருத்த சட்டத்தை நிறைவேற்றவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதற்கமைய எதிர்வரும் நவம்பரில் அரசாங்கம் கொண்டுவரவுள்ள அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு முன்னர் இருபதாவது திருத்தச் சட்டம் மூலம் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்படும் என தெரிவிக்கப்படுகிறது நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை பலவீனப்படுத்தியுள்ள பத்தொன்பதாவது திருத்தச் சட்டத்தை உடனடியாக நீக்குவதற்கு அரசாங்கம் பிரயத்தனப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பதினான்கு இலங்கையர்கள் குறித்து சிவப்பு அறிவிப்பு வெளியிட்டது என்று போல் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ள பதினான்கு சந்தக நபர்கள் தொடர்பாக சர்வதேச குற்றவியல் பலிஸ் அமைப்பில் இருந்து சிவப்பு அறிவிப்புகளை இலங்கை குற்றவியல் புலனாய்வு துறை பெற்றுள்ளது இந்த சந்தக நபர்கள் இலங்கையில் பல்வேறு குற்றங்களுக்காக தேடப்பட்டு வரும் நிலையில் வெளிநாடுகளுக்கு தப்பித்துள்ள அவர்கள் கைது செய்யப்படுவதிலிருந்து தப்பித்து வருகிறார்கள் என்று ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது பொருள் கடத்தல் கொலை மற்றும் பிற குற்றங்கள் தொடர்பாக இந்த பதினான்கு பேர் தொடர்பான கடந்த இரண்டு மாதங்களாக சிவப்பு அறிவிப்புகள் பெறப்பட்டதாக பதில் பலி சூடக பேச்சாளர் ருவான் குணசேகர தெரிவித்துள்ளார் அத்துடன் விசாரணைகள் இன்னமும் நடைபெற்று வருவதால் பதினான்கு சந்தக நபர்களின் விவரங்கள் பகிரங்கப்படுத்தப்படாது எனவும் அவர்களை விரைவில் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முடியும் என நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கோர விபத்து இரண்டு இளைஞர்கள் பரிதாபமாக பலி மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட தாழங்குடாவில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தொன்றில் இருவர் உயிரிழந்துள்ளார்கள் அக்கறை பற்றிலிருந்து கொழும்பு நோக்கி சென்று தனியார் பஸ் மோட்டார் சைக்கிளில் மோதியதன் காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் புதுக்குடியிருப்பினை சேர்ந்த இளைஞர்கள் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார்கள் உயிரிழந்தவர்கள் புதுக்குடியிருப்பு கந்தசாமி ஆலய வீதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய துலக்ஷன் மற்றும் இருபது வயதுடைய நிலுக்ஷன் என அடையாளம் காணப்பட்டுள்ளது குறித்த விபத்தினை தொடர்ந்து பொதுமக்களினால் பஸ் தாக்கப்பட்டதோடு பஸ் சாரதியும் நடத்துனரும் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்தினை தொடர்ந்து அந்த பகுதியில் பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளதோடு இது தொடர்பான விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் முன்னெடுத்து வருகிறார்கள் பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட காந்தி நகர் பகுதியில் இரு கழகங்களுக்கு இடையிலே மோதல் ஏற்பட்டதில் இருவர் காயமடைந்துள்ளார்கள் குறித்த சம்பவம் காந்தி நகர் விளையாட்டு மைதானத்தில் மாலை இடம்பெற்றுள்ளது இரு கழகங்களுக்கிடையே மென்பந்து கிரிக்கெட் சுற்றுப்போட்டி இடம்பெற்ற சமயத்தில் குறித்த இரு கழக அணியினருக்கிடையே ஏற்பட்ட வாய் தர்க்கம் கைகலப்பாக மாறியதில் இருவர் காயமடைந்துள்ளார்கள் காயமடைந்த இருவரும் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இனி இந்திய செய்திகள் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது தமிழகத்தில் கொரோனா பாதித்தவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை அடைந்து வருகிறது முதலில் சென்னையில் மட்டும் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வந்தது இதனையடுத்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா பாதிப்பு புதிய உச்சத்தை தொட்டே உயர்ந்து வருகிறது இந்த நிலையில் மதுரை மாவட்டத்தில் இன்று காலை நிலவரப்படி மேலும் நூற்று பத்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கொரோனா பாதிப்பு மொத்த எண்ணிக்கை பதினான்காயிரத்து முன்னூற்று அதிகரித்துள்ளது கொரோனா தொற்றிலிருந்து பதிமூவாயிரத்து இருபது பேர் குணமடைந்துள்ள நிலையில் முன்னூற்று உயிரிழந்துள்ளார்கள் தொள்ளாயிரம் பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் இன்று காலை நிலவரப்படி மேலும் இருநூற்று பத்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனால் மாவட்டத்தில் மொத்த பாதிப்பின் எண்ணிக்கை ஏழாயிரத்து எழுநூற்று அறுபத்தைந்தாக உயர்ந்துள்ளது பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தேனி மாவட்டத்தில் இன்று கால நிலவரப்படி மேலும் முப்பத்தி இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனால் இந்த மாவட்டத்தில் மொத்த பாதிப்பின் எண்ணிக்கை பன்னிரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்து மூன்றாக உயர்ந்துள்ளது ஆயிரத்து முப்பத்தொரு பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் புதுக்கோட்டையில் மேலும் எண்பத்தைந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனால் மாவட்டத்தில் மொத்த பாதிப்பு எண்ணிக்கையாக ஆறாயிரத்து இருநூற்று உயர்ந்துள்ளது ராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங் இன்று ரஷ்யா சென்றுள்ளார் ரஷ்ய தலைநகர் மொஸ்கோவில் ஷங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு நாடுகளின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு இடம்பெறுகிறது இந்த மாநாட்டில் மத்திய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்றுள்ளார் இதற்காக ராஜ்நாத் சிங் இன்று முதல் மூன்று நாள் பயணமாக ரஷ்யா புறப்பட்டு சென்றுள்ளார் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே எல்லை பிரச்சினை நிலவி வரும் நிலையில் இந்த மாநாடு நடைபெறுவது முக்கியத்துவம் பெறுகிறது இந்த மாநாட்டில் சீன பாதுகாப்புத்துறை அமைச்சர் பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஷங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு நாடுகளின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் இந்தியா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் ரஷ்ய ராணுவ அமைச்சர் சர்ஜி ஷோயுகு மற்றும் மூத்த ராணுவ அதிகாரிகளுடன் ராஜ்நாத் சிங் பேச்சுவார்த்தை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேபோல வரும் பத்தாம் தேதி நடைபெறவுள்ள ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் மாநாட்டுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு ரஷ்யா அழைப்பு விடுத்துள்ளது உலகளவில் அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இரண்டு ஐந்து எட்டு கோடியாக அதிகரித்துள்ளது மனக்குளத்தின் சுமூக இயக்கத்துக்கு தடை போட்டிருக்கும் கொரோனா என்னும் கண்ணுக்கு தெரியாத எதிரியால் நாடுகளும் அரசுகளும் செய்வதறியாது திகைத்து வருகின்றன சிற்றரசுகள் முதல் வல்லரசுகள் வரை கொரோனாவை கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறும் நிலையில் உலகம் முழுவதும் நாள்தோறும் புதிய தொற்றுக்களாலும் புதிய மரணங்களாலும் கொரோனாவை எதிர்கொண்டு வருகிறது இந்த நிலையில் உலகளவில் கொரோனாவில் இருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை ஒன்று தசம் எட்டு ஒன்று கோடியாக அதிகரித்துள்ளது உலகளவில் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை எட்டு தசம் ஆறு சைவர் லட்சமாக அதிகரித்துள்ளது உலகளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இரண்டு தசம் ஐந்து எட்டு கோடியாக அதிகரித்துள்ளது அமெரிக்காவில் ஒன்று தசம் எட்டு எட்டு லட்சம் பிரேசிலில் ஒன்று தசம் இரண்டு இரண்டு லட்சம் ரஷ்யாவில் இருநூற்று பதினேழு ஒன்பது பேர் கொரோனாவுக்கு பலியாகியுள்ளார்கள் அமெரிக்காவில் மட்டும் அறுபத்தி இரண்டாயிரத்து ஐம்பத்தி ஏழு லட்சம் பேரும் பிரேசிலில் முப்பத்தொன்பதாயிரத்து ஐம்பத்தி இரண்டு லட்சம் பேரும் ரஷ்யாவில் பத்து லட்சம் பேருக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் ஆஸ்திரேலியாவில் பாரிய பொருளாதார நெருக்கடி கொரோனா வைரஸ் காரணமாக உலகின் பல நாடுகளில் பாரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டுள்ள நிலையில் கடந்த முப்பது ஆண்டுகளில் ஆஸ்திரேலியாவில் பாரிய பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் மாதம் வரையிலான காலப்பகுதியில் ஆஸ்திரேலியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வீதம் ஏழு சதவீதத்தால் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீழ்ச்சியானது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் இருக்கும் மிகப்பெரிய பொருளாதார சரிவு என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாண்டின் முதல் காலாண்டு பகுதியில் சைவர்தசம் மூன்று வீத பொருளாதார சரிவு பதிவு செய்யப்பட்டிருந்தது ஒரு நாட்டில் இரு காலாண்டு பகுதிகளில் தொடர்ச்சியாக எதிர்மறை வளர்ச்சி ஏற்படுமாயின் அது அந்த நாட்டின் பொருளாதார வீழ்ச்சியாக கருதப்படுகிறது இந்த நிலையில் உலகளாவிய ரீதியிலே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு கால பகுதியில் தனது பொருளாதார ஸ்திரத்தன்மையினை தக்க வைத்துக் கொண்ட ஒரே நாடு ஆஸ்திரேலியா என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்